ஒருத்தர் கிட்ட இருந்து வாங்குறேன் இல்லையா அவங்க விக்கிறவங்க நான் வாங்குறேன் நான் காசை கொடுத்து பொருளை வாங்கிக்கிறேன் அது பரிமாற்றிக்கொள்ளும் பரிமாற்றிக் சந்தைன்னு பழங்கால முறைப்படி சொல்றாங்க பொருளாதாரத்துல சந்தை அப்படிங்கிறது என்னன்னா பொருட்கள் சேவைகள் மற்றும் தகவல்களை பரிமாறிக்கொள்ளும் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட அமைப்பு தான் சந்தை அப்படின்னு சொல்லிட்டு பொருளாதாரத்துல சொல்றாங்க சந்தை வந்து ரெண்டு வகை இருக்கு ஒன்னு தயாரிப்பு சந்தை இன்னொன்னு காரணி சந்தை நிலம் மூலதனம் உழைப்பு போன்ற உற்பத்தி காரணிகளை வாங்குவதற்கும் விற்பனை செய்வதற்குமான சந்தையை குறிக்கிறது தான் காரணி சந்தை அப்படின்னு சொல்றாங்க சந்தைய நிறைய நிறைய கன்சிடர் நிறைய இதுல கன்சிடர் பண்ணி அவங்க வந்துட்டு நிறைய வகையா பிரிக்கிறாங்க ஸோ அப்படி புவியியல் இருப்பிடத்தின் அடிப்படையில் பிரிச்சு ஒரு நாலு வகையா பிரித்து வச்சிருக்காங்க உள்ளூர் சந்தை உள்ளூர் சந்தைனா லோக்கல்ல இருக்கிற மக்கள் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி பொருட்களை விக்கிறவங்களும் வாங்குறவங்களும் லோக்கல் ஏரியால இருப்பாங்க அதுதான் உள்ளூர் சந்தை பிராந்திய சந்தை அப்படின்னா மாவட்டம் விட்டு மாவட்டம் அந்த மாதிரி இருக்கு இல்லையா சோ ஒரு பர்டிகுலர் ஏரியா வந்துட்டு அதுல வந்து கவர் அந்த சந்தையில இதே இது தேசிய சந்தை அப்படின்னா மாநிலம் இப்ப கர்நாடகாவில ஒரு பொருள் நம்ம வாங்குறோம் ஆந்திரால வாங்குறோம் அந்த மாதிரி இருக்குன்னா அது வந்து தேசிய சந்தை சர்வதேச சந்தை அப்படிங்கும்போது அது வந்து உலகளாவிய ஒரு சந்தை தான் சர்வதேச சந்தை அதுக்கப்புறம் இது வந்து புவியியல் இருப்பிடத்தோட அடிப்படையில அதுக்கப்புறமா நோக்கத்தின் அடிப்படையில மூணு வகையா பிரிக்கிறாங்க எவ்வளோ காலம் வந்து அந்த சந்தையை வந்து அவங்க போடுறாங்க மிக குறுகிய காலம் குறுகிய காலம் நீண்ட காலம் அப்படின்னு சொல்லிட்டு பரிவர்த்தனை அடிப்படையில கடன் குடுக்கிறாங்க இல்லையா சோ அந்த மாதிரி ஒரு சந்தை அது உடனடி சந்தை கடன் இல்ல அப்படின்றது உடனடி சந்தை கடன் அடிப்படையில குடுக்கறது வந்து எதிர்கால சந்தை அதுக்கப்புறம் ஒழுங்குமுறை அடிப்படையில ஒழுங்குபடுத்தப்பட்ட சந்தை அதாவது பங்கு சந்தை இருக்கு இல்லையா அது மாதிரி அதுக்கப்புறம் கட்டுப்பாடற்ற சந்தை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிக்கிறாங்க போட்டியின் தன்மை அடிப்படையில முற்றுரிமை ஏகபோக போட்டி ஒலிகோ போலி அப்படின்னு சொல்லிட்டு மூணு வகையா பிரிக்கிறாங்க ஏகபோக போட்டி அப்படிங்கிற சொல்ல பேராசிரியர் எட்வர்ட் ஹெச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாவது வருஷம்

வாங்குறாங்க இல்லையா அவங்க தான் வந்து நுகர்வோர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க அதாவது இப்போ ஜஸ்ட் சிம்பிள் நம்ம வந்து ஒரு கடையில் போய் ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா நம்மளோட பயன்பாட்டுக்கு வாங்குறோம் அப்போ அதை நம்ம தான் நுகர்வோர் இல்ல ஒரு பொருள் வாங்கி நம்ம வந்து அதை சேல்ஸ் பண்றோம் நம்மளோட வாழ்வாதாரத்தை பெருக்கிக்கிறதுக்கு சுய வேலை வாய்ப்பை பெருக்கிக்கிறதுக்கு வந்து நம்ம அதை வாங்குறோம் அப்படின்னா நம்ம வந்து நுகர்வோர் அப்படின்னு அழைக்கப்படுறோம் நியாயமற்ற வர்த்தக நடைமுறை அப்படிங்கிறது என்னன்னா ஒரு வர்த்தக நடைமுறை அல்லது எந்த ஒரு பொருள் அல்லது சேவைகளோட விற்பனை பயன்பாடு அல்லது விநியோகத்தை ஊக்குவிக்கும் நோக்கத்துக்கு நியாயம் நியாயமற்ற துறையை தேர்ந்தெடுக்கிறதோ அல்லது நியாயமற்ற ஏமாற்றும் நடைமுறையை பின்பற்றுவதோ தான் நியாயமற்ற வர்த்தக நடைமுறை அப்படின்னு அழைக்கப்படுது முறையற்ற வணிக நடவடிக்கை மற்றும் சட்ட ரீதியான நடவடிக்கைக்கு எதெல்லாம் ஏற்றது கிடையாது அப்படின்னா சில கடைகள்ல விற்பனை செய்யப்பட்ட பொருள் திரும்ப பெறப்பட மாட்டாது அப்படின்னு எழுதியிருக்கோம் சில கடைகளில் பொருட்களை மாற்ற இயலாது அப்படின்னு எழுதியிருக்கோம் சில கடைகள்ல எந்த சூழலிலும் திருப்பி தடப்பட மாட்டாதுன்னு எழுதியிருக்கோம் இது எதுவுமே சட்ட ரீதியான நடவடிக்கைக்கு ஏற்றது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க நுகர்வோரோட உரிமைகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக அரசாங்க வழிமுறைகளோட ஒரு வடிவம்தான் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டங்கள் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் வந்து அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது வருஷம் நிறைவேற்றி அதே வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது வருஷம் டிசம்பர் நடைமுறைக்கு வந்துருச்சு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் வந்து நுகர்வோருக்கான மகாசாசனம் அழைக்கப்படுது நுகர்வோருக்கான எட்டு அடிப்படை உரிமைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா அடிப்படை தேவைக்கான உரிமை பாதுகாப்புக்கான உரிமை தகவல் அறியும் உரிமை தேர்ந்தெடுக்கும் உரிமை பிரதிநிதித்துவ உரிமை குறை தீர்க்கும் உரிமை நுகர்வோர் கல்வி உரிமை தூய்மையான சூழலை பெறுவதற்கான உரிமை இந்த எட்டுந்தான் நுகர்வோருக்கான எட்டு அடிப்படையான உரிமைகள் அப்படின்னு வரையறுக்கப்பட்டிருக்கு தேசிய மாநில மாவட்ட அளவுல நுகர்வோர் குறைதீர் ஆணையம் அதாவது நுகர்வோர் நீதிமன்றங்கள் வந்து இருக்கு இது வந்து எதை பேஸ் பண்ணி மாவட்டம் மாநிலம் தேசியம்னு குறைதீர் ஆணையம் வச்சிருக்காங்க அப்படின்னா அமௌண்ட்டை பேஸ் பண்ணி அதாவது நுகர்வோரோட குறைகளை தீக்கிறதுக்கு இவ்வளவு அமௌண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இல்லையா

இந்திய பாராளுமன்றத்துல ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் ஒரு மைல்கல் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது ஏன்னா நுகர்வோர் பாதுகாப்பு மசோதா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நிறைவேற்றப்பட்டுச்சு அதனாலதான் பழைய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது வருஷம் கொண்டு வந்தாங்க நம்மளே பார்த்தோம் டிசம்பர் இருபத்தி நாலு அதே வருஷம் வந்துட்டு நமக்கு அது வந்து நடைமுறைக்கு வந்துருச்சு அப்படின்னு தேசிய நுகர்வோர் குறைதீர் நிவாரண ஆணையம் இந்தியாவோட ஒரு பகுதியான நீதி ஆணையம் அப்படின்னு அழைக்கப்படுது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது வருஷம் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்தாங்க இல்லையா அதன் கீழ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாவது வருஷம் அமைக்கப்பட்டிருக்கு இதோட தலைமை அலுவலகம் வந்து நியூ நியூடெல்ல இருக்கு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது வருஷம் கொண்டு வந்தாங்க சட்ட அளவீட்டு சட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருஷம் இந்திய தர நிர்ணய பணியகம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது வருஷம் அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சாவது வருஷம் கருப்பு சந்தைப்படுத்துதல் தடுப்பு மற்றும் அத்தியாவசிய பொருட்களோட பராமரிப்பு பொருட்களின் சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாவது வருஷம் இருக்காங்க அவ்வளவுதான் சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு மட்டும் நம்ம இங்க பாத்துட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு ஏதாவது டாபிக் அதாவது இந்த டாபிக் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த அதாவது இப்போ தமிழ்லாம் கூட இருக்கலாம் இல்லை மேக்ஸில் இந்த டாபிக் வேணும் அப்படின்னு நீங்கள் ஏதாவது நினச்சிங்கன்னா அதை வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதை பற்றின இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் நம்ம சேனலில் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானால் ஒரு தட்டு தட்டு இருங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற நோட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்